வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வேலிடேஷனை தான் கண்டினியூ பண்ணுறோம். அப்படி நம்ம வேலிடேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மில் நான் காமிச்ச மாதிரி நேமில் வந்து ஒன்லி ஆல்பபெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், மொபைல் வந்து நம்பர் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் 10 டிஜிட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் @gmail.com @yahoo.com அந்த மாதிரி வித் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். தென் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கணும். ஸ்மால் நம்பர், அதாவது கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்ட் ஒன்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஆல்பபெட்ஸ் மட்டும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கணும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன் பேட்டர்ன் இருக்கும். அதாவது ஆல்பபெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம கேப்ஸ், அதாவது கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட் வரைக்கும் நம்ம சொல்லுவோம், ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு பேட்டர்னாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களே வந்து ப்ரீ டிஃபைண்டாக போட்டு வச்சுருப்பாங்க. இது சிம்பிள், நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய விக்கிபீடியாவில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம தேடினாலே அதுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறையாவே கிடைக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நான் தேடுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து விக்கிபீடியா போகலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே போனீங்கன்னா போகும். ஸோ இங்கே கீழே போகிறேன். ஆ ஓகே ஃபைன். ஸோ இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கேரக்டர் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களா. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது ஆல்பா நியூமரி கேரக்டர்ஸ், ஆல்பா நியூமரி கேரக்டர்ஸ் என்னென்னா ஆல்பபெட்ஸும் நம்பர்ஸும் இருக்கிறது. அதாவது இதில் கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட் வரைக்கும் போட்டிருக்காங்க, ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட் வரைக்கும் போட்டிருக்காங்க, ஜீரோலேருந்து 9 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏதாவது ஒன்று வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பேட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலி எக்ஸப்ட் இவங்களை தவிர இந்த ஏரியா, அதாவது இந்த ரேஞ்சுக்கு உள்ளவங்களை தவிர நீங்கள் வேற யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏ டு இஜெட், அதாவது ஒன்லி ஆல்பபெட்ஸ் மாதிரி, ஒன்லி ஆல்பபெட்டுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதை சொல்லிக்கலாம். நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா ஒன்லி நம்பர் 0 to 9 அந்த நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ டிஃபைன்டு பேட்டர்ன் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் செக் அப்படின்னு ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்பபெட் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 4 இன்புட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் இன்புட் வந்து நேம் அப்படிங்கிறவங்களுக்கு நேமு அண்ட் மொபைல் இமெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்புட் வச்சுருக்கோம். இதில் நம்ம ஃபஸ்ட் இன்புட்டை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ எக்ஸ்ங்கிற வேரியபிளில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இதில் வந்து டேக் வந்து என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்புட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேக் சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆல்பபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறோம். ஒன்லி லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆல்பபெட்ஸ்ங்கிறத செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கான கோர்ஸ் எழுதலாம். சிம்பிள் கண்டிஷன் நம்ம போட்டுடலாம். இது வந்து சிம்பிளாக இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ எக்ஸ் 0 அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட் இன்புட், அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு வந்து எம்டியாக இருந்தால், அதாவது நான் எதுவுமே அதில் ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன ஆகணும், ஒரு அலர்ட் வரணும், ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா அலர்ட் எழுதலாம். ஸோ அலர்ட் 1 மினிட் ப்ளீஸ், இதில் என்ன சொல்லலாம்னா, ப்ளீஸ் ஃபில் தி நேம், ஓகேங்களா? அந்த நேமுங்கிற ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துடலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து ரிட்டன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு இந்த பிளாக் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், சைன் அப் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்னாவது, ப்ளீஸ் ஃபில் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஏரியாவை வந்து ஃபில் பண்ண சொல்லுது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? அப்படி ஃபில் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோகுல் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது, இங்கே ஓ தான் நான் டைப் பண்ணணும், ஓக்கு பதிலாக 0 டைப் பண்ணால் இட் இஸ் தான் ஏரர், ரைட்டு தானே? ஸோ இதுதான், அதாவது நம்பர் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, அசைன் பண்ணிடக்கூடாது, KULன்னு டைப் பண்ணுவோம், அந்த எல்லுங்கிறதுக்கு பதிலாக நம்பர் 1 டைப் பண்ணிட்டோம், இட் இஸ் தான் ஏரர், ரைட்டு தானே? ஸோ அதை தான் இந்த என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர்ஸ்லாம் அலோவ் பண்ணாமல் ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டர்ன், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்பா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
பேட்டர்ன் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கணும், கேரட் சிம்பிள் கொடுக்கணும். இந்த பேட்டர்னுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கேப்ஸ் ஏலேருந்து கேப்ஸ் இஜெட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தென் இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டாலர் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். இது வந்து ஸ்டார்ட்டு, இது வந்து எண்டு. இவங்களுக்கு உள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டர்ன் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்னும் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆல்பா அப்படின்னு சொல்கிறீர்கள்ல, ஸோ இவங்க கூட தான் டெஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த டெஸ்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டைப் பண்ணுற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், என்ன டைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ இங்கே நம்ம பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே டபுள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இப் சப்போஸ் இந்த இடம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, ஐ மீன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அதாவது ஃபெயிலியர் ஆனாதான், நான் தப்பாக டைப் பண்ணால் தான் எனக்கு வந்து அலர்ட் வரணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம்னா நாட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அலர்ட் கொடுக்க போகிறோம். என்ன அலர்ட் கொடுக்க போகிறோம், அவர் தப்பாக ஃபில் பண்ணால் யூஸ் ஒன்லி ஆல் தி பேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆல் தி பேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இன் நேம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம், இன் நேம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சென்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணுறேன், சைன் அப் அப்படின்னு கொடுக்குறேன், ப்ளீஸ் ஃபில் த நேம் அப்படிங்குது. இந்த நேமில் போய் ஜி போடுறேன், ஓக்கு பதிலாக ஜீரோ அவர் சைன் பண்ணிட்டேன். இப்போ போய் என்ன பண்ணுறேன், சைன் அப் கொடுக்குறேன், யூஸ் ஒன்லி ஆல்பபெட்ஸ் இன் நேம்ஸ் காமிச்சிட்டு பார்த்தீங்களா, ஸோ எரர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஓ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம், கேயுஎல் அப்படின்னு டைப் பண்ணுறேன், எல்லுக்கு பதிலாக ஒன்றுன்னு டைப் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுக்குறேன், யூஸ் ஒன்லி ஆல்பபெட்ஸ் இன் நேம்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரொசீட் பண்ணேன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும், ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேலிடேஷன் கொடுக்கல. இப்போ ப்ரொசீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, அதாவது ஆல்பபெட்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான பேட்டர்ன் தான் இது. இதில் ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம அசைன் பண்ணிக்கோம், அதாவது ஏ டு இஜெட் வரைக்கும் உள்ள எந்த லெட்டர்ஸ் ஏதாவது நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதில் வந்து நம்பர்ஸ் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அப்படி டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா யூஸ் ஒன்லி ஆல்பபெட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து அலர்ட் பாக்ஸில் காமிக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுறது, அதில் 10 நம்பர் தான் யூஸ் பண்ணணும், 10 டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.